ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது. சார், என் வீட்டில் வந்து இந்த தெய்வீக தன்மை இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, தெய்வீக அமைப்பு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, இரண்டு விதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், வீட்டில் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு கலசத்தில் வந்து தீர்த்து எடுத்துக்கோங்க. அந்த தீர்த்தத்தில் மூலிகை பொடின்னு சொல்லுவாள், அந்த மூலிகை பொடி இதுதான். இந்த மூலிகை பொடியை அந்த தீர்த்தத்தில் போட்டு இதில் எண்ணற்ற மூலிகை கொண்டு இருந்துருக்கு. இதை இந்த தீர்த்தத்தில் போட்டு அந்த தீர்த்தத்தை கையை மேலே வைத்து கொண்டு ஓம் சுதர்ஷனாயனமாக ஓம் சுதர்ஷனாயனமாக ஓம் சுதர்ஷனாயனமாக 16 முறை ஜபிச்சுக்கோங்க. அப்படி ஜபிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து உங்களுடைய வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணி விட்டு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சாம்பிராணி போடுவீல், அதில் சாம்பிராணி எப்பவும் போல் போட்டுட்டு லேசாக இந்த பொடியை அதில் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணியை காண்பித்து பாருங்கள். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா எந்த இடத்துல தெய்வத்துவமும் தெய்வ தன்மையும் அந்த இடத்துல வருதோ ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கும். சார், என்னால் கோயிலுக்கெல்லாம் இப்போல்லாம் போக முடியலன்னு நினைக்கிறவா, இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போனேன்னா அந்த கோயிலுக்குள்ளே பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கிட்ட எப்படி ஒரு ஒரு விதமான ஃபீல் இருக்கோ அது இதில் இருக்குங்க. ஏன்னா இது நம்ம கோயிலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நான் இதை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன், எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். இது நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். 7397394829 நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவான சிந்தனைகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே பேரதிர்வுகள் கொடுக்கும். எப்போவுமே சங்கடப்பட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாதுங்க, எதுவுமே மிச்சம் கிடையாது. யதார்த்தமாக விடுங்க, சந்தோஷமாக இருங்க, மனசை விட்டு இருங்க. வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம எத்தனை காலம் இருக்கோ அதை திருப்தியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.